கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். 77 சங்கீதத்தில் 14 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இன்றைக்கு என்ன தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும்னு ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரம், அற்புதமான உயர்வுகளை அவர்களுக்கு தருவேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என்ன உயர்வுகள்? அற்புதமான உயர்வுகள். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு உயர்வின் ஆண்டு. ஸ்தோத்திரம். இயற்கையாக கர்த்தர் உயர்த்துகிறது ஒரு புறம் இருக்கு. ஸ்தோத்திரம். அற்புதமான உயர்வு, அற்புதமான உயர்வு, மிரக்குலஸ் அப்லிஃப்ட்மெண்ட், அற்புதமான உயர்வுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், சகோதரர்களை உங்களுடைய வாழ்க்கையில், சகோதரிமார் உங்களுடைய வாழ்க்கையில், வாலிப பிள்ளைகள் பையங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான உயர்வுகள். ஸ்தோத்திரம். இதற்கு நான் தகுதி இல்லை, இதை நான் நினைக்கலை, எதிர்பார்க்கலை. அப்படிப்பட்டதான ஒரு மிரக்குலஸ் அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு அற்புதமான ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தர இருக்கிறார். அற்புதமான உயர்வுகள், அற்புதமான உயர்வுகளை கர்த்தர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதமான உயர்வுன்னு சொல்லும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருகிறது. காலையில அவன் சிறைச்சாலையில இருக்கிறான், மாலையில அவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறான். ஆண்டவர் அப்படி அற்புதமான உயர்வுகளை தருகிறார். இந்த நாளில யோசேப்பை குறித்து நாம தியானிக்கல, ஆனால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 9 நியாயாதிபதி ஐசரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளில் 9 நீதி நியாயாதிபதியாய் காணப்பட்டதான எப்தாவுடைய வாழ்க்கையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அந்த எப்தா கர்த்தரால் அற்புதமாக உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனாய் இந்த எப்தா காணப்படுகிறார். நீங்கள் இந்த எப்தாவை குறித்து நாம் படிப்பதற்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்தா என்கிற பெயருக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஹூம் காட் செட்ஸ் ஃப்ரீ ஆர் பிரேக் த்ரூ என்று சொல்லி அர்த்தம். தமிழில் சொல்ல போனால் இந்த நம்ம தியானிக்கிறோமே அற்புதமான ஒரு உயர்வை பெற்ற மனிதன், ஒரு பிரேக் த்ரூ அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அது வரைக்கும் இருந்த அவனுடைய சூழ்நிலை மாறி கர்த்தரால் உண்டாகிற ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் அவன் வாழ்க்கையில நடப்பது தான் அவனுடைய பெயரின் பொருளாகவும் காணப்படுகிறது. எப்தா, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எப்தா கர்த்தர் விடுதலை ஆக்குகிற மனிதன். ஆமேன். எப்தா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் விடுதலை ஆக்குகிற மனிதன், கர்த்தர் வெற்றியை கொடுக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி எப்தாவை குறித்து நாம பார்க்கிறோம். இந்த எப்தா இவனுடைய அந்த சரித்திரம் அல்லது அந்த குறிப்புகள் 11-12 காணப்பட்டாலும் அந்த பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 10 அங்கே 15-18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனை கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள். ஸ்தோத்திரம். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு சைக்கிள் பார்க்க முடியும். அது என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வார்கள், கர்த்தர் அவர்களை இங்கே அம்மோன் புத்திரர், வேறு சில நியாயாதிபதிகளின் நாட்களில் பெலிஸ்தியர், இன்னும் மீதியானியர், கிழக்கத்து புத்திரர், இப்படி மற்றவர்களுடைய கையில் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அவர்கள் அந்த அடக்குமுறையில் ஒடுக்கப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, அவர்கள் கண்ணீர் விட்டு முறையிட்டு தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு விக்கிரக ஆராதனையை விட்டு எல்லாம் அவங்க மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே
கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்பி அவர்களை இரட்சிப்பார், அவர்களை விடுதலையாக்குவார். கொஞ்ச நாள் அந்த இரட்சகன் நியாயாதிபதியின் கீழே அவர்கள் நல்லா இருப்பாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் என்ன செய்வாங்க? பாவம் செய்வாங்க. அப்போ மறுபடி ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார், மறுபடி கூப்பிடுவாங்க. இதை இந்த சுழற்சியை நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் முழுவதும் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இங்கேயும் நாம் பார்க்குறோம், அவர்கள் அம்மோன் புத்திரர் நிமித்தம் அவர்கள் வேதனைப்பட்டு கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறாங்க, எங்களை ரட்சித்தருளும் என்று கூப்பிடுகிறாங்க. அந்நிய தேவர்களை தங்களிலிருந்து என்ன செய்கிறாங்க? விளக்குகிறாங்க. அப்போது எது செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, எது பாவம்னு தெரியுது. தெரிஞ்சிட்டே தான் என்ன செய்கிறாங்க? செய்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய உதவி வேண்டும்னு சொன்னால் நாம் இதெல்லாம் விடணும், நம்ம இதெல்லாம் தூக்கி எறியணும், இவைகளை விட்டு விலக வேண்டும் என்பது நன்றாகவே தெரிந்தே தான் அவர்கள் பாவம் செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இல்லை, தெரிஞ்ச இது பாவம், இது தவறு என்று தெரிந்தே பாவங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க. பொய் சொல்லுகிறதாகட்டும், தவறான மோசமான படக்காட்சிகளை பார்க்கிறதாகட்டும், வேற தவறான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதாகட்டும், சண்டை போடுகிறதாகட்டும், முறுமுறுக்கிறதாகட்டும், குறை சொல்லுகிறதாகட்டும், எதுவானாலும் தெரிந்தே செய்கிறாங்க. ஒரு வேதனை, அம்மோன் புத்திரர் போல ஒரு வேதனை அவங்க வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஏசப்பா நான் இதெல்லாம் என்ன செஞ்சிடறேன், விட்டுறேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிடுறேன் ஆண்டவரே, என்னை மட்டும் காப்பாற்றிருங்க ஆண்டவரே, எப்படியாவது இந்த வலி வேதனையை போக்கிருங்க ஆண்டவரே. நடக்குதா நடக்கலையா? வேற உங்களை யோசிக்க வேண்டாம், உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க, செய்கிறீங்களா இல்லையா? அது வரைக்கும் துணிகரமாக செய்ய வேண்டிய, இனிமேல் நான் சர்ச்சுக்கு வந்துடுற ஆண்டவரே, இனிமேல் நான் ஜெபத்துக்கு வந்துடுற ஆண்டவரே, இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனை நெருக்கம் வந்த உடனே கர்த்தரை நோக்கி மனம் திரும்புகிற முறையிடுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரும் அவர் மகா கிருபை நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் உடனே ரட்சிக்கிறார், உடனே திருந்தவா செய்கிறீங்க? மறுபடியும் தொடர்ந்து உடனே இருதயத்தை கல்லாக்கிக்கிட்டு, இருதயத்தை கல்லாக்கிட்டு இந்த பார்வன் மாதிரி, பார்வன் சொல்கிறான்ல மோசையை நோக்கி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இந்த தவளையெல்லாம் நீங்கட்டும், அந்த வெட்டுக்கிளியெல்லாம் போட்டோம், இந்த கல்மலையெல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்ளுவான். உடனே இந்த மோசையும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பான், ஆண்டவரே இதை நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போன உடனே பார்வனுடைய இருதயம் மறுபடியும் என்ன ஆயிரும்? கல்லாயிரும், கடினப்பட்டு போவோம். உடனே திரும்ப, அதெல்லாம் விட மாட்டேன், அது என்ன ஆண்டவருக்கு போய் ஆராதனை செய்கிறது, விட்டுருவேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே மறுபடியும் தடை செய்வான். இப்படி விசுவாசிகள் நீங்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள், மறுபடி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஒரு கை வலி கால் வலி வந்த உடனே, நெஞ்சு வலிச்ச உடனே, ஐயோ என்னமோ நடக்க போகுது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் இதுவரை செஞ்சதெல்லாம் விட்டுறேன், திருந்திடுறேன், அப்புறம் அது சரியான உடனே திரும்பவும் அதையே செய்கிறது. அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இருந்தது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார், ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒரு தடவை மனம் திரும்பினீங்கன்னா விடுங்க, திரும்ப அவைகளை தொடாதிருங்கள், அவைகள் பக்கம் போகாதிருங்க, கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்க. சரியா? அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி அவங்க அம்மோன் புத்திரர் மூலம் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறாங்க. இப்போ அந்த கீழையாத்தில் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். இந்த கீழையாத்தில் உள்ளதான குடிகள், கீழையாத் என்பது அந்த ஒரு பகுதி, இஸ்ரவேலில் ஒரு பகுதி. அந்த ஜனங்களுக்கு எதிராக அவர்கள் கூட்டம் கூடின போது இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க? பாளையம் இறங்குகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த கீழையாத்தில் அம்மோன் புத்திரருக்கு எதிராக பாளையம் இறங்குகிறார்கள். அப்போ கீழையாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் எல்லாரும் ஒருவர் நோக்கி பேசி கொள்ளுகிறாங்க, இவ்வளவு இந்த அம்மோன் புத்திரரை எதிர்த்து இவங்க நம்மளை ஒடுக்குறாங்க, நம்ம விட பலசாலிகளாக இருக்கிறாங்க, இவங்களை எதிர்த்து முந்தி யுத்தம் செய்ய போகிற மனுஷன் யார், அது யாரானாலும் அவன் நமக்கு யாராக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், அவன் நமக்கு நியாயாதிபதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீர்மானம் பண்ணுகிறார்கள். இதுதான் இந்த பின்னணி. இப்போது எதிரில் அம்மோன் புத்திரர் கூடியிருக்கிறாங்க, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், இவங்க எதிரெதிரே யுத்தம் கலக்க வேண்டும், அவன் பலத்தவனாக இருக்கிறான், இவர்கள் அவர்களால் ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க,
இப்போ யார் போவது முந்தி என்கிறதான பிரச்சனை எழும் பொழுதுதான் அங்கே எப்தார் வருகிறார். 11 அதிகாரம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது. கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான் என்று வாசிக்கிறோம். கவனிங்க, இப்போ இந்த எப்தாவுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த எப்தாவை, இந்த வாழ்க்கையை மூன்று பகுதி, அந்த எப்தாவை கர்த்தர் செய்தி அதுதான், அற்புதமான ஒரு உயர்வை அந்த எப்தாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அந்த அற்புதமான உயர்வு அவன் வாழ்க்கையில் வந்தது. ஸ்தோத்திரம். ஒன்று, முதலாவது மூன்று காரியங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, அவனுடைய குழந்தை பருவம், குழந்தை பருவம் அல்லது இளமை பருவம். இரண்டாவது, அவனுடைய தைரியம், மன துணிவு, துணிவு. மூன்றாவது, அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம். இந்த மூன்று காரியங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். முதலாவது அவனுடைய குழந்தை இளமை பருவம். இரண்டாவது அவனுடைய துணிவு, துணிவு. மூன்றாவது அவனுடைய குணாதிசயம், கேரக்டர். இந்த மூன்று காரியங்களை உங்கள் முன் வைக்கிறேன். கர்த்தர் அவைகளின் மூலமாய் நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவாராக. குழந்தை பருவம், அவனுடைய இளமை பருவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சொல்லிக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சொல்லிக்கிடுற மாதிரி எதுவுமே இல்லை. இழிவான ஒரு ஆரம்பம், கேவலமான ஒரு ஆரம்பம், மிகவும் தாழ்வான, தாழ்வாய் கருதப்படுகிற ஒரு ஆரம்பம் தான் இந்த எப்தாவுடைய வாழ்க்கை என்று பார்க்கலாம். கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று தொடங்கினாலும் அது தற்போதைய சூழ்நிலையை தவிர அவனுடைய இளமை பருவம், அவனுடைய பிறப்பு, அவனுடைய வளர்ப்பை குறித்து அந்த வசனத்தின் பின்பகுதிகள் சொல்லுகிறது. அவன் யார் குமாரன்? பரஸ்திரியின் குமாரன். அவன் ஒரு விபச்சாரியினுடைய மகன். அவனுடைய தகப்பனாகிய கீலேயாத் தன்னுடைய நியாயமான மனைவிமார் மூலம் பெற்ற குழந்தை அல்ல இவன். இவன் தகப்பனாகிய கீலேயாத் தவறான ஒரு உறவு கொண்டு அதன் இருந்து பிறந்தவன் தான் இந்த எப்தா. தகப்பனுடைய பிள்ளை, நியாயமான தாயுடைய பிள்ளைகள் அந்த குழந்தை பருவத்திலேயே இவனை வெறுத்தாங்க, இவனை பகைத்தார்கள், இவனை புறக்கணித்தார்கள். நீ எங்களை சேர்ந்தவன் இல்லை, நீ எவன் பெற்றவளோ, அப்பா பிள்ளையா இருக்கலாம், ஆனா எங்க தாய் பிள்ளை நீ இல்லை, வீட்டை விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவன், குழந்தை பருவத்திலேயே அவர்களால் தள்ளப்பட்டவன் தான் யாரு? இந்த எப்தா. யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை யோசித்து பாருங்க. அவன் சொல்லிக்கொள்ளுகிற உடைந்து போன ஒரு நிலைதான் அவனுடைய வாழ்க்கையின் நிலை. பிரியமானவர்களை, அவன் இரண்டாம் வசனத்தில் பாருங்க, கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றார். கீலேயாத்துக்கு அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கவனிங்க, கவனிங்க. இவன் தகப்பன், நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலை, இவன் தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஒருவேளை அந்நிய ஸ்திரீயின் இடத்துல பெற்ற மகனாக இருந்தாலும் கொஞ்சம் இவனை என்ன செய்திருக்கிறான், கொஞ்சம் வச்சு பார்த்துருக்கிறான். ஆனாலும் அந்த ஒரிஜினல் மனைவி வந்து இவனை ஏற்றுக்கொண்டிருப்பாளா? இல்லை. இந்த கீலேயாத் எங்கேயும் வெளியே போகும்போது இவன் என்ன விதத்திலெல்லாம் இந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தணுமோ அந்த விதத்திலெல்லாம் அவனை என்ன செய்திருப்பான், கொடுமைப்படுத்தியிருப்பான், அவனை அசிங்கப்படுத்தியிருப்பான். வார்த்தையாலையும் அவளுடைய செயலாலையும் அவன் இதயத்தை உடைந்து போக பண்ணியிருப்பான். இவன் தன்னுடைய சகோதரர்கள் நினைக்கிற அந்த குழந்தைகளுக்கு வித்தியாசம் தெரியாது பாருங்க. இவன் விளையாட போகும்போது இவன் வேகமாக தான் பிள்ளைகளை தூக்கிட்டு, ஏ அவனோட என்ன செய்யாதே, சேராதே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருப்பான் இல்லை. அப்போ அந்த குழந்தையினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஏன் என்னை இப்படி நடத்துகிறாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்களே, என்கிட்ட விளையாட வர்ற பிள்ளைகள் எல்லாத்தையும்
அதனுடைய தாய்மார் இவனோட சேராத விளையாடாதன்னு என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு போயிடுறாங்களே. என் கூட விளையாடுறதுக்கு கூட ஆள் இல்லையே, என் கூட உட்காந்து பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளம் உடைந்து போயிருக்கும். இப்படி சின்ன வயசுல இருந்தே இதை பார்த்துட்டு வருகிறான். ஒரு கட்டம் வருகிறது, கிளையாத்தினுடைய மனைவி பெற்ற பிள்ளைகள் பெரியவர்கள் ஆயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் எங்க தகப்பன் வீட்டில் உனக்கு இடமில்லைன்னு சொல்லும் பொழுது இந்த கிளையாத் தகப்பன் அவன் ரொம்ப வயது சென்று இவனுக்கென்று எதுவுமே சொல்லுகிறதற்கு இல்லாத நிலைக்கு வந்திருக்க கூடும், அல்லது அவன் மறித்திருக்கவும் கூடும், இல்லாத தகப்பன் இறந்திருக்கவும் கூடும். இவன் முற்றிலும் நிராதரவாய் விடப்பட்ட சூழ்நிலையில் இவன் வந்து சகோதரர்களால் அவன் துரத்தப்படுகிறான். எங்கள் தகப்பன் வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி துரத்தினார்கள். மூன்றாம் வசனம், அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப்பு தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். கவனிங்க, இவன் இவனோட வந்து யாரெல்லாம் சேர்றா, வீணரான மனுஷர் வந்து சேருகிறாங்க. இவன் வந்து ஒரு அவுட்காஸ்டாக, இஸ்ரேல் ஜனங்களோடு தொடர்பு இல்லாதவனாக இவன் துரத்தி அடிக்கப்பட்டு இவன் வீணரான மனுஷரோட கூட்டம் கூடிக்கொள்ளுகிறான். இந்த பகுதியை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசினார். நிறைய இன்றைக்கு தீயவர்களாய் பொல்லாதவர்களாய் இருக்கிற அநேகர் வந்து அவர்களுடைய குற்றத்தினால அப்படி இல்லை, ஸ்தோத்திரம், அவர்களுடைய குடும்பமோ இந்த சமுதாயமோ அவர்களை ரிஜெக்ட் பண்ணதுனால, அவர்களை புறக்கணித்ததுனால தான் இன்னைக்கு அவங்க குற்றவாளிகளாக அல்லது கொலைகாரர்களாக கொள்ளைக்காரர்களாக சமுதாயத்துக்கு பிறருக்கு தீங்கு செய்கிறவர்களாக மாறி இருக்கிறாங்க என்பதை உணர்த்தினார். ரிஜெக்ஷன், புறக்கணித்தல் என்பது இருக்குது. ஒருத்தரை தள்ளுறது அப்படின்னு இருக்க அது தாங்க முடியாத ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒருத்தரை ஓடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தள்ளி விடுதல், அவர்களை ரிஜெக்ட் பண்ணுறது, உனக்கு எங்களோட சேர்த்தி இல்லை அப்படின்னு ஒருத்தரை தள்ளும் பொழுது அது ஆறாத ஒரு காயத்தை, ரணத்தை அவர்களுடைய இதயத்தில் என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களை, அதை தியானிக்கும் போது நான் சொன்ன ஆண்டவரே அப்படி யாரையும் தள்ளிவிடாதிருக்க எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. யாரையும் ரிஜெக்ட் பண்ணி அவங்க உள்ளத்தில் ஒரு ரணம் உண்டாகக்கூடிய விதத்தில், ஆறாத ஒரு காயம் உண்டாகக்கூடிய விதத்தில் அவங்க நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு உலகத்துக்கு மனிதர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக அதன் நிமித்தம் மாறிவிடாதபடி இருப்பதற்கு ஆண்டவரே என்னை எனக்கு நீங்கள் கிருபை தரணும்னு ஜெபம் பண்ணேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது உங்கள் சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், சில நேரங்களில் நல்ல குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளை அவர்கள் துராக்கிருதர்களாக அல்லது ரவுடிகளாக எதெல்லாம் மாறிடுறாங்க. காரணம் என்னென்னா பெற்ற தாய் தான், பெற்ற தகப்பன் தான், ஆனால் அவர்கள் அவர்களை ரிஜெக்ட் பண்ணும்போது, ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க ஆசையாக போயிருப்பாங்க அந்த அப்பாட்ட பேசுறது படா அப்படின்னு தள்ளும்போது, அவர்களை அறியாமலே அந்த குழந்தை பருவத்திலேயே அவங்க உள்ளத்தில் என்ன வருது, காயம் ஏற்படுகிறது. நான் சொல்கிற புரிகிறது அவங்களுக்கு. அந்த பிள்ளைகள் ஆசையாக அம்மான்னு வரும்போது சி போ அந்த பக்கம் நான் வேலையாக இருக்கிறேன் தெரியல அப்படின்னு நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணும்போது தள்ளும்போது அது மாறாத ஆறாத ஒரு காயத்தை, ரணத்தை, அது வடு அல்ல, அது தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு ரணமாகவே என்ன செய்துட்டு இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவர் ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஆண்டவரே அப்படி நான் யார்கிட்டையும் நடக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகளோ வாலிபர்களோ எங்கள் சொந்த பிள்ளைகளோ ஆண்டவரே யாரையும் அப்படி ரிஜெக்ட் பண்ணாமல் அவங்கள துரத்தி அடிக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அப்படி துரத்தி அடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேளுங்க ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவரே அவர்களை ரிஜெக்ட் பீஸ் அப்படி நாங்கள் தள்ளிவிடாமல் ஆண்டவரே இருப்பதற்கு உதவி செய்தார்களோ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்போ இதுதான் அவனுடைய அந்த இளமை பருவமாக இருந்தது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீணரோட எல்லாம் சேர்ந்து கொண்டாலும் இவனுக்குள்ள அந்த தலைமைத்துவ பண்புகள் என்ன செய்தது, அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவனுக்குள்ள இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஒன்றை சொல்லுகிறேன்,
யாரெல்லாம் உடைந்து போனவங்களா இருக்கிறீங்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்தா அந்த காயம் கட்டுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதா. உங்களுக்கு பேசுகிறேன், நான் இருதயத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறேன், சொந்தக்காரங்களால் உடைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சின்ன பையன், சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சொந்தக்காரங்கள், எங்கள் அப்பா அம்மா, நான் யாரையும் குறித்து சொல்லாமல், சிலர் வந்து சண்டை போடும்போது ஏதாவது சண்டையில் அவங்க என்ன சபிச்சிருக்கிறாங்க, நீ நொண்டியா போவடா, நீ அப்படி மாறிடுவே, இப்படி மாறிடுவே அப்படின்னு சொல்லிட்டு என் பெற்றோருக்கு நான் பிள்ளைகள் ஆனதுனால என்ன அப்படி சாப வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். எனக்குள்ள அந்த பயம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது, அப்படியே நடந்துருமோ, அப்படியே ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்தில் அதை வெளியே சொன்னதில்லை. ஆனால் என் மனசில் நினச்சி நினச்சி சில நேரத்தில் நான் பார்ப்பேன், என் காலை பார்ப்பேன், அப்படி நல்லா தான் இருக்குதா அல்லது எதுவும் கால் சூம்பிட்டே போகுதா அப்படின்லாம் என் காலை பார்த்துருக்குறேன். பல முறை பார்ப்பேன், இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது. நான் நடந்து பார்ப்பேன், ஒருவேளை காலை இழுத்து இழுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இப்படி சொன்னாங்களே, இன்னார் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளத்திலே இருந்திருக்கிறது. இது போல் சில காயங்கள், ரணங்கள் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அதெல்லாம் எப்போ நீங்கிச்சுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்த பொழுது, அவரிடத்துல எல்லா பாரத்தையும் கொடுத்த பொழுது, அவரை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த ரணமெல்லாம் நீங்கியது, அந்த பயமெல்லாம் நீங்கியது. ஆம் பிரியமானவர்களே, அவர் காயம் கட்டுகிறவர், நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிறவர், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியாதவர், அவர் புறக்கணியாதவர். தம்மிடத்துல வருகிற எவரையும் அவர் தள்ளாமல் சேர்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல ஒருவேளை ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட காயத்தோடு கூட, காயப்பட்டவர்களாய் ரணமுள்ள ஒரு இருதயத்தோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல உன் பாரத்தெல்லாம் வச்சிரு, என்ன நீ உன் இருதயத்துல ஏற்றுக்கொள், என்னை பின்பற்று, நான் உனக்காக அந்த காயங்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்காக நான் தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன், நீ அதை சுமக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கடந்த காலங்களில் சிறைப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் கடந்த கால சிந்தனைகள், நினைவுகளில் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்களை நான் என்ன செய்ய வந்தேன், விடுதலையாக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலர் நீங்கள் கடந்த காலங்களில் சிறைப்பட்டிருக்கிறீங்க. நான் சொன்னது போல பழைய நினைவுகள், அவைகள் உங்களை வாதித்து கொண்டிருக்கிறது. அது உங்கள் நினைவில் திரும்ப திரும்ப வந்து உங்கள் மேலே அது ஒரு சாபமாய் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சிறையிலிருந்து மீட்கும்படியாய் நான் வந்தேன். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில் அவனுடைய துணிவை நாம் பார்க்கிறோம். என்ன துணிவு? இப்போ இந்த யார் தள்ளுனாங்களோ, யார் அவனை புறக்கணித்தாங்களோ, யார் அவனை நீ பரஸ்திரியின் மகன் என்று சொன்னாங்களோ, அவங்களே பார்க்குறாங்க, நம்ம எல்லாரை விட இந்த எப்தா தான் நம்மளை இந்த சூழ்நிலையிலேருந்து தப்புவிக்க வல்லவனாக இருக்கிறான். அவனுக்கு தான் அதுக்குரிய சக்தி இருக்கிறது, அவனுக்கு தான் அதுக்குரிய திறமை இருக்குது. ஆகையினால இந்த கூட்டம் கூடி இவங்க தீர்மானம் பண்ணுறாங்க, நாம் போய் யாரை கூப்பிடுவோம், இந்த எப்தாவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனிடத்தில் அவர்கள் வருகிறத நாம் பார்க்குறோம். அஞ்சிலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிலையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். சரி, இப்போது அவனை வந்து கூப்பிடுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தள்ளுனவங்க உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஆமென். உங்கள் உயர்வு எங்கேருந்து தான் வரப்போகுதுன்னா, உங்களை தள்ளுனவங்கள்டருந்து தான் உங்களுக்கு உயர்வே வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களை யார் ஆகாதுன்னு தள்ளுனாங்களோ அவங்களே உங்களை தலைக்கல்லாக தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நிலைமையில் கர்த்தர் உங்களை அற்புதமாக உயர்த்த போகிறார். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படியே உங்களை உயர்த்துவார். தள்ளுனவங்க இவங்க தான், நீ ஆகாது, ஊரை விட்டு ஓடிப்போ என்று சொல்லி துரத்தினவர்கள் இப்போ அவன் இருக்கிற இடத்துக்கு, தோப் தேசத்துக்கு போய் நீ வந்து எங்களுக்கு யாராக இருக்கணும், சேனாபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சேனாபதியாக இருக்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, அப்பொழுது அவன்
அவனுடைய தைரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல நான் சொல்ல வருகிறேன். அவன் பயம் இல்லாமல் அவன் தைரியமாய் போய் அந்த அம்மோன் புத்திரரோட அந்த அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் அவன் போய் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கிறதை நாம் பார்க்குறோம், ஜெயிக்கிறதை பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் ஒரு மிஷன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி கொடுப்பாரானால் தைரியமாக என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயந்து பின்வாங்காதீங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. எங்கேயோ போய் பாறைக்கு பின்னால், மலைக்கு பின்னால், பிற மனிதர்கள் முன் பின்னால் ஒளிஞ்சிக்கிட பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை என்னவோ அதை தைரியமாக நிறைவேற்றுங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒரு பொறுப்பை, ஒரு வேலையை, ஒரு தொழிலை உங்களுக்கு கொடுப்பார்னா அதோட கூட அதை நிறைவேற்றுகிறதற்கு வேண்டிய திறமையை, பலனை, என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னால் துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். ஆமென். கர்த்தர் சொன்னதை செய்கிறதுக்குரியதான துணிச்சலோட, தைரியத்தோட செயல்படுங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் அல்ல, ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னால் போகிறேன். தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னே அவருக்கு போகிறார், முன்னால் போகிறார். அவர் பின்னால் இல்லை, அவர் முன்னால் போகிறார். சொல்லுங்கள், என் தேவன் எனக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு முன்னால் போகிறாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யாரை பார்த்து பேசணும், என்ன வேலையை செய்யணும், தைரியமாக செய்யுங்க, பயந்து கொண்டுராதீங்க. ஸ்தோத்திரம். எங்கே தப்பு விட்டுருவோமோன்னு நினைக்காதீங்க. தப்பு விடுறது நீங்கள் விடலாம், ஆனால் உங்கள் கூட இருக்கிற கர்த்தர் தப்பு விட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த தைரியம் இருக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்துட்டு இருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நினைவு கூறுங்க, எனக்காக என் மீட்பர் பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிற பணியை நான் நிறைவேற்றுவதற்கு அவர் எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக. ஆமென். உங்களுக்காக பிற மனிதர்கள் ஜெபிக்கிற ஜெபம் விருதாவாய் போகலாம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீதியான, நியாயமான காரியத்திற்காக, தேவனுடைய ஜனத்திற்காக வைராக்கியம் பாராட்டி இந்த எப்தா துணிச்சலாய் அவன் அம்மோன் புத்திரரை எதிர்த்து அவன் கடந்து சென்றான். துளி அளவும் அவனுக்குள்ள எந்த பயமும் இருந்ததை நாம பார்க்க முடியலைங்க. அவன் தைரியமாய் சென்றான், அவன் ஜெயித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை வாசித்தேன், அதை சொல்லலாம் நினைத்தேன். நமக்கு அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணுறார். நமக்காக இன்னும் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது உள்ள அற்புதங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், தேவையில் இருக்கிற யாருக்காகவோ நம் மூலமாக ஆவியானவர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அப்படியானால் உங்கள் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக, உங்களுடைய தேவையில், சூழ்நிலையில, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற யாரோ உங்களுக்காக தான் ஜெபிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ உங்களை அறியாமலே தேவையில் இருக்கிற யாருக்காகவோ, பிரச்சனையினூடாய் கடந்து செல்கிற யாருக்காகவோ உங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ நாமும் அதன் மூலமாய் பயனடைகிறோம். பலர் ஜெபிக்கும் பொழுது நாம ஜெபிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில இன்னும் யாரோ எங்கேயோ உலகத்தில் எந்த மூலையிலையோ அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் தாமே அவர்கள் மூலமாக நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சம்பவத்தை வாசித்தேன். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு அமெரிக்க சோல்ஜர், யுத்த வீரன், யுத்த களத்தில் அவர் நிற்கிறார். ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம். அவர் ஒரு ஏத்திஸ்ட் சோல்ஜர், கடவுள் இல்லை என்று நம்பு சொல்லுகிறவர். அவர் ஒரு பங்கருக்குள்ளே இருக்கிறார், எதிரிகளுடைய முனை முன்னால் இருக்கிறது. இவர் ஒரு பதுங்கு குழிக்குள்ளே, ஒரு பங்கருக்குள்ளே உள்ளே இருந்துட்டு அவர் அடுத்து உத்தரவுக்காக காத்திருக்கிறார். அங்கே மும்முரமாக யுத்தம் எதிரில் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க அடுத்த வரிசையில் இந்த குழிகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த யுத்த வீரன்ட்ட சொன்னாராம், நீ குழியை விட்டு வெளியே வா, போய் வேகமாக யுத்த முகத்தில் அங்கே அடிபட்டு காயப்பட்டு விழுகிற நம்முடைய வீரர்களை
நீ காப்பாற்று மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி இவருக்கு உத்தரவு போட்டுட்டு அவர் அடுத்து கமாண்ட் பண்றதுக்கு போயிட்டார். இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட்சை பார்த்தாராம், வெளியே போகாம இருந்தாராம். பக்கத்தில் இருக்கிற பங்கர்ல இருந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இவர் என்ன கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்லிட்டு போன பிறகு போக மாட்டேங்கிறான், ஓகேன்னு சொன்னால் வாட்சை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறான். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் வருகிறார், இன்னும் நீ போகலையா, எலும்பு போய் நம்முடைய வீரர்களை காப்பாற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போனோடனே திரும்பவும் வாட்சை பார்த்துட்டு பேசாமல் இருந்தாராம், போகலையாம். அந்த பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஏ என்ன கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்கிற, நீ இன்னும் போகாமல் இருக்கிற, பயமா என்ன, என்ன ஆச்சு உனக்கு? இவன் ஒன்றுமே பதில் சொல்லலை, வாட்சை பார்த்துட்டே இருக்கிறான். திரும்பவும் மூன்றாவது ஒரு முறை அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் வந்தாராம், வந்துட்டு இன்னும் நீ போகாமல் இருக்கிற, நான் உன் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறேன், நீ உடனே எழும்பி குழியை விட்டு வெளியே வந்து போய் அந்த வீரர்களை காப்பாற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போன உடனே திரும்பவும் வாட்சை பார்த்துட்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே மின்னலை போல, அப்புறம் ரெண்டு நிமிஷம் கடந்த உடனே மின்னலை போல வெளியே குழியிலிருந்து வெளியே வந்து அங்கே யுத்த முகத்தில் சண்டை போட்டு கொஞ்சம் காயப்பட்டு விழுகிற அந்த வீரர்களில் அநேகம் பேரை காப்பாற்றி இழுத்து கொண்டு தூக்கி சுமந்து கொண்டு வந்து அநேகம் பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். அப்போ பக்கத்தில் பங்கரில் இருந்தவங்க அவருடைய மற்ற நண்பர்கள், ஏன் இப்படி செஞ்ச, முதல்ல சொன்ன போதெல்லாம் நீ செய்யலையே, இப்போ திடீர்னு துணிச்சல் வந்து போய் இத்தனை பேரை காப்பாற்றினியே, என்ன என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் சொன்னாராம், நான் யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னால் புறப்பட்டு வரும்போது எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணிட்டு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, அந்த பைபிளில் எந்தெந்த நேரமெல்லாம் நான் உனக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த நேரம் வர்றதுக்காக நான் என்ன செஞ்சேன், காத்திருந்தேன், அந்த நேரம் என் அம்மா இப்போ எனக்காக ஜெபம் பண்ண தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிகிறதுக்காக நான் காத்திருந்தேன். அந்த நேரம் வந்த உடனே நான் போய் என்ன செஞ்சேன், காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி அந்த வீரன் பதில் சொன்னானான். அவன் கடவுள் இல்லைன்னு நம்புகிறவன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், ஆனால் அந்த சூழ்நிலையில் அவனுக்கு அந்த உயிர் பயம் வந்த பொழுது அவனுக்கு அந்த துணிச்சல் எப்படி கிடைச்சது, எனக்காக என் அம்மா என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, கைகளை உயர்த்தி அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவா, அல்லேலூயா. அம்மா ஜெபமே அவ்வளவு பலனை தரும்னா, தைரியத்தை தரும்னா, என் இயேசு எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்தில் அவர் மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அந்த எப்தாவுக்கு அந்த துணிச்சலை தந்தார். யார் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறார். நான் அம்மோன் புத்திரரை எதிர்த்து யுத்தம் பண்ண போகிறது யாருக்காக, என்னுடைய கர்த்தருடைய ஜனங்களுக்காக என்று சொல்லி அவன் துணிந்து முன்னே சென்று அவன் வெற்றி பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்து செல்கிறேன், நேரம் ஆகிறது. மூன்றாவது குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது என்ன சொன்னேன், அவனுடைய குணாதிசயம் இல்லையா, அவனுடைய கேரக்டர். முதல்ல அவனுடைய குழந்தை இளமை பருவம், உடைக்கப்பட்ட இருதயம், தள்ளப்பட்ட நிலைமை, இதுதான் அவனுடைய இளமை பருவம். அடுத்து அவனுக்கு இருக்கிற துணிச்சலை பார்த்தோம். மூன்றாவதாக அவனுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது, அவனுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் அதில் சொல்ல முடிகிறது, பார்க்க முடியும். ஒன்று, முதலாவது அவனை யார் தள்ளினாங்களோ அவங்க தான் வந்து இவனை என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் வந்தது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான், அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவான், அல்லேலூயா ஸ்தோத்ரம். அது எதை காட்டுதுங்க, எனக்கு இவ்வளவு தீமை செஞ்சீங்கடா, ஆனால் நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆ, இப்போது என் உதவி உங்களுக்கு தேவைப்படுது, நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆ அதெல்லாம் நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு, தனக்கு தீமை செய்தவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவன் முன் வருகிறத நாம் பார்க்குறோம். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தன்னை நிராகரித்தவர்கள், தள்ளினவர்கள், ஏளனமாக பேசினவங்க, துரத்துனவங்க, அவங்களுக்காக இவன் யுத்தம் பண்ணுகிறதற்கு வருகிறான். அவர்களுக்காக தன் உயிரை பணயம் வைக்கிறதற்காக இந்த எப்தா வருகிறதை நாம் பார்க்குறோம். அடுத்து பார்க்குறோம், அவர்களிடத்துல தந்திரமா இல்லை,
ஆனால் அவன் நியாயமானபடி அவன் பேசுகிறான். அவங்க இப்படி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்கெல்லாம் தெரியாது. யார் முன்னால் போகிறாங்களோ, யுத்தத்துக்கு வழி நடத்தி செல்கிறாங்களோ, அவர்கள் அவனே நமக்கு தலைவனாக இருப்பான்னு இவங்க பேசியிருக்கிறதெல்லாம் இவனுக்கு தெரிய நியாயம் இல்லை. அவன் கேட்குறான். அதில் பார்க்கும் பொழுது 9 அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்றான். கவனிங்க, இங்கே பார்க்குறோம் அவன் அவர்களிடத்துல தன்னுடைய நிபந்தனையை அவன் வைக்கிறத பார்க்குறோம். அவன் அவங்களுக்கு உதவி செய்ய வந்தாலும் என்ன வைக்கிறான், அவங்களுக்கு ஒரு நிபந்தனையை வைக்கிறான், ஒரு நிபந்தனையை வைக்கிறான். அது அவனுடைய ஞானத்தை, முதிர்ச்சியை அது காட்டுகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஒரு நிபந்தனையை முன் வைத்து, நான் சும்மா வந்து உங்களுக்காக என்ன செய்ய மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன், நீங்கள் என்னை அன்னைக்கு துரத்துனவன் இன்றைக்கி என்ன செய்வீங்க, எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு காரியம் ஆன உடனே கையை கழுவி போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நேரம் ஆகாது. அவங்கள எதிர்த்து யுத்தம் பண்ணுவேன், ஆனால் என் சொந்த ஜனத்தை எதிர்த்து நான் என்ன செய்ய முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. உங்களை அழிக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. ஆகையினால நீங்கள் பேசி முடிவெடுத்தபடியோ அல்லது நான் இப்போ வைக்கிற நிபந்தனையின்படியோ நீங்கள் எனக்கு செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உறுதிமொழியை அவன் கேட்கிறதை பார்க்குறோம். இதில் அவனுடைய குணாதிசயத்தை பார்க்குறோம். சரி, இன்னும் இந்த குறிப்பை நான் முந்தினதில் சேர்த்து சொல்லியிருக்கணும். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் அவன் போய் ஜபம் பண்ணான். அந்த அவனுடைய துணிச்சலுக்கு காரணம் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான், அந்த துணிச்சல் இருந்தது என்றெல்லாம் சொல்லும் பொழுது 11 பார்க்குறோம். பின்பகுதியில் எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று சொல்லி பார்க்குறோம். இவன் எவ்வளவுதான் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் யாரை சார்ந்திருந்தாங்க, கர்த்தரை சார்ந்திருந்தான். தன் திறமையோ வேற தன்னுடைய வீரத்தையோ பராக்கிரமத்தையோ அவன் என்ன செய்யலை, சார்ந்திருக்கலை, அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இன்னும் நான் பார்க்குற வேலையில் அந்த நேரடியாக உடனே யுத்தத்துக்கு போகாமல் நீங்கள் பின்னால் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவர்களிடத்தில் அந்த அம்மோன் புத்திரரின் ராஜாவின் இடத்துல தூது அனுப்புகிறான். நீங்கள் யுத்தத்துக்கு வர்றதில் எந்த நியாயமுமே இல்லை, ஆனால் அது முழு விஷயத்துக்குள்ளே போகலை, நியாயமும் இல்லை, அதனால் சண்டை வேண்டாயா, போயிருங்க, எங்களை எங்கள் ஜனங்களை நிம்மதியாக வாழ விடுங்க, ஒடுக்கிறது இதெல்லாம் நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி அனுப்புகிறான். அவன் அதற்கு முடியாது, நம்ம யுத்தம் செய்வோம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். மறுபடியும் இவன் சொல்லி அனுப்புகிறான், நாங்கள் உங்களுக்கு ஒரு நியாய கேடும் செய்ததில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் மூலமாக யோசுவா மூலமாக வழி நடந்து வரும்பொழுது உங்கள் நாட்டு வழியாக வர்றதுக்கு வழி கேட்டோம், நீங்கள் என்ன செய்யலை, வழி கொடுக்கலை. நாங்கள் உங்களை சுற்றி தான் போனோம், நம்மோன் புத்திரின் ராஜாக்கள் உங்களுக்கு நாங்கள் சுற்றி தான் போனோம், இந்தந்த ராஜாக்கள் உங்களெல்லாம் சுற்றி தான் போனோம். அது அல்லாமல் உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி கொண்டோம்னு சொன்னது நீங்கள் எதிர்த்து நின்னீங்க, நாங்கள் யுத்தத்துக்கு வரலை, உங்கள் ராஜா தான் எங்களை எதிர்த்து யுத்தத்துக்கு வந்தார். எங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை முறியடித்து அவர்களை ஜெயித்து அந்த தேசத்தை நாங்கள் கட்டி கொண்டோம். ஆகவே அந்த தேசம் எங்களுக்கு நீங்கள் தந்ததல்ல, யார் தந்தது, கர்த்தர் தந்தது. அதனால் அதுவும் நாங்கள் நியாய அநியாயமாக உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் என்ன செய்யலை, வாங்கலை. அப்போது இப்போ திரும்ப வந்து எங்களோடு நீங்கள் யுத்தம் பண்ணுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லி திரும்பவும் அவனுக்கு விளக்கங்கள் சொல்லி அனுப்புகிறான். சொல்லி அனுப்புனாலும் அந்த அம்மன் புத்தர் ராஜா இல்லை, நம்ம ஒத்தைக்கு ஒத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது தான் அந்த யுத்தம் நேரிடுகிறான். அதில் என்ன சொல்ல வருகிறான் அப்படின்னு சொன்னால், அவன் நியாயத்தை அவன் பேசி யுத்தம் இல்லாமல் சண்டை இல்லாமல் சமாதானமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் வழி தேடுகிறத நாம் பார்க்குறோம். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சண்டையை அவன் என்ன செய்யலை, விரும்பலைங்க. அவனுக்கு இருந்தாலும் கர்த்தரெல்லாம் சார்ந்து இருந்தாலும் அவன் சண்டையை விரும்பலை, சமாதானமாக போகிறதத்தான் அவன் முதல்ல அவன் தேடுகிறதை பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களை, இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு அப்ளை பண்ணி பாருங்கள். சண்டைக்கு போகிறது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி,
அடுத்து நாம் அவனுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது கத்தடத்தில் அவன் ஒரு பொருத்தனை செய்கிறான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால 30 வரும் பொழுது, அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரின் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். சரி, அப்போ ஒரு பொருத்தனை செய்கிறத பார்க்கிறோம். அதுவும் அவனுடைய குணாதிசயங்களில் ஒன்றாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து சில அற்புதங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நடத்துதலோட தேவ நடத்துதலோட ஆண்டவர் நம்ம உள்ள அப்படி ஒரு ஏவுதலை தருவாரானால், ஆவியானவர் நம்மை அப்படி நடத்துவாரானால் ஒரு பொருத்தனை செய்து ஜெபிக்கிறது நல்லது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொருத்தனை செய்து ஜெபித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்க அவன் போய் அந்த அம்மோன் புத்திரரை மேற்கொள்ளுகிறான், ஜெயம் பெறுகிறான். மட்டுமல்ல அவன் செய்த பொருத்தனை ரொம்ப கடுமையான ஒரு பொருத்தனை, அப்படி மாறிடுச்சு. ஏன்னா அவன் வீட்டுக்கு வருகிறான், எதிரில் யார் வருகிறா? அவனுடைய மகளே, ஒரே மகள், வேற பிள்ளைகளே கிடையாது, இந்த மகளே வருகிறான். இவன் நான் அவளை கர்த்தருக்கென்று நான் சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருந்தான். தேவரீர் அம்மோன் புத்திர சமாதானத்தோடு வரும்போது அது கர்த்தருக்குரியதாகும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருந்தான். அப்போது இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஐயோ, என்னுடைய ஒரே மகளை எனக்கு முன்னால் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி ஒரு கணம் பதறுகிறான். ஆனால் 35 பாருங்கள், அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. கை உயர்த்தி அல்லையா சொல்லாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர்கிட்ட நான் என் வாய் திறந்து என்ன செஞ்சிட்டேன் சொல்லிட்டேன். அவனுடைய குணாதிசயத்தை பாருங்கள். ஆண்டவர்கிட்ட சொன்னதை நான் என்னை மேலே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. கை உயர்த்தி அல்லையா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோங்க, யோசித்து பாருங்கள். எத்தனை காரியம் ஆண்டவரே சொன்னேன்ப்பா, ஆனால் இப்போ என்னால் என்ன செய்யலை, முடியலை ஆண்டவரே, சாக்கு போக்கு சொல்கிறோமா? அல்லது ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதை நான் மாற்ற மாட்டேன் ஆண்டவரே, நான் அதை செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறீங்களா? ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்குரியதாகவும் அவன் சொன்னது பலி செலுத்தலை, பிள்ளை என்ன செய்யலை, பலி செலுத்தலை. அவள் வாழ்நாள் முழுவதும் கன்னியாக இருந்து அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்கிறா, பணிவிடை செய்கிறவளாக இருக்கிறாள். அதுதான் அதனுடைய பொருள். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சிலர் வந்து அவன் பலி செலுத்தினான். பலி செலுத்த கர்த்தர் வந்து மனுஷ இரத்த பலியை என்ன செய்கிறதில்லை, அவர் கேட்கறதில்லை. நிறைய வசனங்கள் அதற்கு இருக்கிறது. ஆகவே அங்கே வந்து எப்தா வந்து தான் பிள்ளையை பலி செலுத்திட்டான் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாலோ, நீங்கள் அப்படி மனசில் நினச்சிருந்தாலோ அதை என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அவன் அது செய்யலை. அவன் கலங்க காரணம் என்னன்னு சொன்னால், என் மக ஒரே பிள்ளை, எனக்குன்னு ஒரு வாரிசு தலைமுறை வர்றதா இருந்தால் அவன் மூலமாக தான் என்ன செய்யணும், வரணும். இப்போ அவளால் அது வராதே, அவள் வாழ்நாளெல்லாம் கண்ணியாக என்ன செய்யணுமே இருக்கணுமே, நான் பண்ண பொருத்தனையின்படி என்று சொல்லி தான் அவன் உள்ளம் கலங்கி அவன் அதை சொல்லுகிறானே தவிர மற்றபடி அல்ல என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, கர்த்தரிடத்தில் நாம் பண்ணுகிற பொருத்தனையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களை. ஆகவே அவனுடைய இளமையை குறித்து பார்த்தோம், அவனுடைய துணிச்சலை குறித்து பார்த்தோம், அவனுடைய குணாதிசயங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தர் அன்றைய தினத்தில் அறியப்படாதவனாக அல்லது தள்ளப்பட்டவனாக இருந்த அவனை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதியாக, ராஜாவாக, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் ராஜாவாக கர்த்தர் இந்த யெப்தாவை அற்புதமாய் கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமான உயர்வுகளை இந்த மாதத்தில் கர்த்தர் தருவார். ஆமென். அதை எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொள்ள ஆமென். அவங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் முடியுமானால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக.